வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு பக்கோட ரெசிபி தான், அதுவும் ப்ரெட்டை வச்சு செய்கிறது. சீக்கிரமாக செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பினஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம், இந்த ப்ரெட்டு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது ஒரு 4 ப்ரெட்டு. ஓரங்கள்லாம் கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது நான் எடுத்துருக்கிறது மில்க் ப்ரெட்டு, உங்களுக்கு வேணும்னா வீட் ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கோர்ஸாக நம்ம பவுடரை அரைச்சிக்கோங்க, தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த பவுடர் பண்ணதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துருவோம். இதுக்கு தேவையானதுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாயும் போடுறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும் அவங்கவுங்க, ஏன்னா பன்னு வந்து உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் நல்லா நீள நீளமாக நறுக்கணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கொடமிளகா, 1/2 கொடமிளகா போதும், அதையும் நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கூட இது கேரட் இருந்தால் கூட துருவி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. பிடிச்சி பிடிச்சா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் போடும்போது அதிகமாக காரமாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு மொறுமொறுப்புக்காக தான் நம்ம சேர்க்கறது. தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டு நல்லா ஒன்றா கிளறிக்கங்க முதல்ல, ஏன்னா வெங்காயத்தினால தண்ணி லேசாக விடும். அதுக்காக போட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பக்கோடா கிள்ளி போடுற பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி முதலியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். இந்த அளவு பிசைஞ்சால் நம்ம போதும், கிள்ளி போடுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரெட்டு பக்கோடா அருமையாக இருக்கும், உங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு முறுன்னு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சிடலாம் உங்களுக்கு. இது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட அவங்க உட்காந்துருக்கிற நேரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நம்ம டீ போடுற நேரத்துலேயே இதை நம்ம செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா பொரிய விட்டு எடுத்துருங்க, கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப அதிக நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு, ப்ரெட்டு சீக்கிரம் வெந்துடும். கடலை மாவும் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், ஒரு பைண்டிங்காக தான் கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. பிள்ளைங்களுக்கு ப்ரெட்டில் ஒரே மாதிரி நம்ம கொடுப்போம், இந்த ப்ரெட் பக்கோடா செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான சுவையான ப்ரெட் பக்கோடா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.